வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் கணிதம் எடுத்துக்காட்டு மூணில் ஐம்பத்தி ஒன்று பார்க்க போகிறோம் இதில் மூன்று கணக்குகள் இருக்குது முதல் கணக்கு இதில் பார்க்க போகிறோம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கணக்கோட வீடியோ லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரியா இப்போ வாங்க கணக்கு போகலாம் பின்வரும் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க இந்த இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாட்டின் தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும் எது மூலம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வரைபடம் மூலம் கண்டுபிடிக்கணும் சரி இந்த வரைபடம் வந்து எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பாருங்கள் இந்த மூன்று வழிகளில் இந்த மூன்று மெத்தடில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் பாருங்கள் இங்கே இந்த வரைபடம் எக்ஸ் அச்சை ரெண்டு இடத்துல வெட்டலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல வெட்டிட்டு போகலாம் இல்லை எக்ஸ் அச்சை வெட்டாமலும் செல்லலாம் இந்த மூன்று வழியில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் இந்த ரெண்டு இடத்துல வெட்டுனுச்சின்னா சமமற்ற இரு மெய்யன் தீர்வுகள் இருக்கும் ரெண்டு இடத்துல வெட்டுனுச்சின்னா சமமற்ற இரு மெய்யன் தீர்வுகள் இருக்கும் ஒரே ஒரு இடத்துல வெட்டுருந்துச்சு அப்படின்னா சமமான இரு மெய்யன்கள் தீர்வு இருக்கும் சமமான ரெண்டு எண்கள் இருக்கும் ரெண்டு எண்ணாக ஒன்றுக்கமாக ஒன்றா இருக்கும் அஞ்சுக்கம் அஞ்சாக இருக்கும் மைனஸ் அஞ்சுக்கமாக மைனஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எக்ஸச்சை வெட்டாமல் சந்திக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்காது மையின் தீர்வுகள் இருக்காது இந்த மூன்று இதில் ஏதோ ஒரு மாதிரி தான் இந்த வரைபடம் நமக்கு வரப்போகுது வரையலாமா பாருங்கள் கொடுத்துருந்த சமன்பாட்டை எடுத்து நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இந்த ஈக்குவல் ஜீரோனு கொடுத்தா நம்ம ஒய்இன்னு எடுக்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஒய்யோட மதிப்பு வேணும் எக்ஸு ஒய்யோட மதிப்புகள் வேணும் நம்ம வரைவிடம் வரைகிறதுக்கு சரியா அப்போ கொடுத்துருந்தா நம்ம ஒய்இன் எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு மதிப்பு நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்க சவுண்ட் பாட்டில் எக்ஸோட உறுப்பு ப்ளஸ்ஸாக மைனஸானு பார்க்கணும் இங்கே எக்ஸோட உறுப்பு வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது எக்ஸோட உறுப்பு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு மதிப்புகள் மைனஸ் நாலுலேருந்து ப்ளஸ் நான்கு வரைக்கும் எடுக்கலாம் மைனஸ் நாலில் ப்ளஸ் நாலு வரைக்கும் எடுக்கலாம் அப்போ இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ என்ன செய்யலாம் மைனஸ் நாலுலருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ எக்ஸோட முதல் மதிப்பு மைனஸ் நாலு அதுக்கு அடுத்தது மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நம்ம ஒய்யோட மதிப்பு வேணும் ஒய்யோட மதிப்பு வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மாறிலி இந்த மூன்று உறுப்புகளை சுருக்கி வரதான் ஒய்யோட மதிப்பு அப்போ இந்த மூன்று உறுப்புகள் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு இங்கே எழுதிட்டோமா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் பன்னெண்டு இந்த மூணையும் சுருக்கி நம்ம இங்கே கீழே எழுதுவோம் அதுதான் என்னது ஒய்யை இங்கே நான் ரெண்டு கோடு பளிச்சி போட்டு காமிச்சிருக்கேன்னா இதுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி எழுதுறது தான் எதோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு இப்போ பாருங்கள் நம்ம e <hi> X ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம் மைனஸ் நாலு பெருக்கல் மைனஸ் நாலுனால் பதினாறு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் மூணுன்னா ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டுன்னா ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் ஒன்று இங்கே என்ன வரும் ஜீரோவை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ தான் ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் பண்ணோம்னா மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணோம்னா நாலு பெருக்கல் நாலு பதினாறு சரியா என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸு ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது எக்ஸான இருக்குது அப்போ இந்த எக்ஸோட மதிப்பில் எடுத்து நம்ம அப்படியே எழுதிடுவோம் மைனஸ் நான்கு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே எக்ஸ் இருந்துச்சு இந்த எக்ஸோட மதிப்புகளை எடுத்து நம்ம அப்படியே எழுதிவிட்டோம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மாரிலி உறுப்பு என்ன இருக்குது மைனஸ் பன்னெண்டு அது மாறாது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு எழுதிட்டோமா இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் பன்னெண்டு இந்த மூணையும் சுருக்கி வர்றது தான் எது ஒய்யோட மதிப்பு சுருக்கலாமா பாருங்கள் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு ஒரே குறி ஒரே குறினா கூட்டுவோம் கூட்டினா பதினாறு என்ன பதினாறு மைனஸ் பதினாறு இங்கே இது வந்து ப்ளஸ் பதினாறு அப்போ பதினாறுலேருந்து பதினாறு கழிச்சு என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் சரியா அதுக்கு எடுத்து பாருங்க இங்கே என்ன இருக்குது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு என்ன வரும் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒம்போது மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒம்பது அப்போ வேறு வேற குறி பதினஞ்சிலிருந்து ஒம்போத கழிச்சோம்னா ஆறு எது பெரிய நம்பரு மைனஸ் பதினஞ்சு தானே பெரிய நம்பரு அப்போங்க என்ன வரும் ஆறு என்ன ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு அதுக்கெடுத்து பாருங்க மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு ஒரே ஒரு ஒரே குறி அப்போ கூட்டுவோம் கூட்டினா என்னது மைனஸ் பதினாலு இது என்ன ப்ளஸ் நாலு வேறு வேறு குறி அப்போ கழிப்போம் கழித்தோம்னா பத்து பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பத்து மைனஸ் பத்து சரியா அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிருமா ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ ஆயிரும் ஜீரோ மைனஸ் பன்னெண்டு என்ன வரும் மைனஸ் பன்னிரெண்டு தான் வரும் அதுக்கு அடுத்த ஜீரோ விட்டுரலாம் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ 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 மைனஸ் பன்னெண்டு என்ன வரும் மைனஸ் பன்னெண்டு தான் வரும் இங்கே பாருங்கள் ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு மைனஸ் பன்னெண்டு அப்போ மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு வேறு வேறு குறி கழிப்போம் கழித்தோம்னா பத்து பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பத்து சரியா அதுக்கடுத்து பாருங்கள் நாலே ரெண்டையும் கூட்டினா ஆறு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஆறு வேறு வேறு குறி கழிப்போம் கழித்தோம்னா என்ன வரும் ஆறு வரும் பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ஒம்பது மூணையும் கூட்டினா பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு கழித்தோம் நமக்கு என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு கேன்சல் ஆகி ஜீரோ வந்துடும் அதுக்கடுத்து பாருங்கள் பதி ஆறு ஒரு நாளையும் கூட்டினா இருபது இருபதுலேருந்து பன்னெண்டை கழிக்கணும் கழித்தா நமக்கு என்ன வரும் எட்டு வரும் சரியா அட்டவணையை நம்ம எழுதிட்டோம் இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் புள்ளிகளை ரொம்ப கவனமாக எடுத்து எழுதணும் அங்கே பாருங்கள் எக்ஸோட மதிப்பு மைனஸ் நாலுனால் ஒய்யோட மதிப்பு ஜீரோ அப்போது மைனஸ் நாலுக்கமாக ஜீரோ அடுத்த பிள்ளை என்ன எக்ஸோட மதிப்பு மைனஸ் மூணுன்னா ஒய்யோட மதிப்பு மைனஸ் ஆறு மைனஸ் மூணுக்கமாக மைனஸ் ஆறு அதுக்கு அடுத்தது மைனஸ் ரெண்டுக்கமாக மைனஸ் பத்து அதுக்கு அடுத்தது மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் பன்னிரெண்டு ஜீரோ ஜீரோக்கமாக மைனஸ் பன்னெண்டு 0, மைனஸ் பன்னிரெண்டு அதுக்கடுத்தது 1, மைனஸ் பத்து ஒன்றுக்கமாக மைனஸ் பத்து அதுக்கடுத்தது ரெண்டுக்கமாக மைனஸ் ஆறு அதுக்கு அடுத்தது மூணுக்கமாக ஜீரோ மூணுக்கமாக ஜீரோ அதுக்கடுத்த கடைசி பாயில் நாலுக்கமாக எட்டு நாலுக்கமாக எட்டு சரியா என்ன செஞ்சுட்டோம் புள்ளிகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த புள்ளிகளை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் வரைபடத்தில் குறிக்க போகிறோம் வரைபடத்தில் குறிக்கலாமா பாருங்கள் வரைபடம் இந்த மாதிரி இதுக்கு வரைபடம் வரையணும் அச்சு எக்ஸ் அச்சு செங்குத்தச்சு ஒய்யச்சு எக்ஸ்ஹெச்சில் எப்பயுமே இந்த மாதிரி வந்துருச்சுனாலே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்துன்னு எடுத்துக்கலாம் இடது பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஐந்து ஒய்ஹச்சில் எப்பயுமே ரெண்டின் மடங்காகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் மேலே வரும்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கீழே வரும்போது மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் எட்டு மைனஸ் பத்து மைனஸ் பன்னெண்டு இது ஒய் டேஷ் சரியா அளவு திட்டம் ரொம்ப 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 முக்கியம் எக்ஸ்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டர் நம்ம எத்தனை அழகுன்னு எடுத்துருக்கோம் ஒரு தான் எடுத்திருக்கோம்

மைனஸ் நாலுக்கம் ஜீரோ சரியா அடுத்து ரெண்டாவது புள்ளி மைனஸ் மூணுக்கம்மா மைனஸ் ஆறு மைனஸ் மூணுக்கமாக மைனஸ் ஆறு எக்ஸ்ஹெச்சில் மைனஸ் மூணு ஒய்ஹெச்சில் மைனஸ் ஆறு அப்போ இந்த இதெல்லாம் வரும் இல்லையா இங்கே மைனஸ் மூணுக்கு நேராக கீழே வரணும் எதுக்கு நேராக மைனஸ் ஆறுக்கு நேரம் இந்த இடத்துல வரும் மைனஸ் மூணுக்கு நேராக கீழே வரணும் இங்கே மைனஸ் ஆறுக்கு நேராக அப்போ இதான் என்னது மைனஸ் மூணு மூணுக்கம்மா மைனஸ் ஆறு அடுத்த புள்ளி என்னென்னு பாருங்கள் மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கம்மா மைனஸ் பத்து மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கம்மா மைனஸ் பத்து அப்போ மைனஸ் ரெண்டுக்கு நேரம் கீழே வரணும் எதுக்கு நேரம் மைனஸ் பத்துக்கு நேரம் வந்துட்டோமா இதான் என்னது நமக்கு தேவையான புள்ளி மைனஸ் ரெண்டுக்கு நேரம் மைனஸ் பத்துக்கு நேரம் மைனஸ் இரண்டு இரண்டுக்கமாக மைனஸ் பத்து அடுத்து மூணு அடுத்த பிள்ளை என்ன மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் பன்னெண்டு அப்போ மைனஸ் ஒன்றுக்கு நேரம் கீழே வரணும் எதுக்கு நேரம் வரணும் மைனஸ் பன்னெண்டுக்கு நேரம் வரணும் இந்த இடத்துல வரணும் இதான் என்னது மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் பன்னிரெண்டு சரியா அதுக்கடுத்தது அடுத்த புள்ளி என்ன ஜீரோ ஜீரோக்கமாக மைனஸ் பன்னெண்டு எதில் ஜீரோ எக்ஸில் ஜீரோ ஒய்யில் மட்டும் மைனஸ் பன்னெண்டு அப்போ ஜீரோன்னா விட்டுறலாம் ஒய்யில் மைனஸ் பன்னெண்டு எங்கே இருக்குது கீழே இருக்கா மேலே இருக்கா அப்படின்னா கீழே இருக்குது இல்லையா இதுதான் என்னது மைனஸ் பன்னெண்டு அப்போ இந்த புள்ளி தான் ஜீரோ ஜீரோக்கமாக மைனஸ் பன்னிரெண்டு சரிங்களா அதுக்கடுத்த புள்ளி ஒன்றுக்கமாக மைனஸ் பத்து எக்ஸ்ஹெச்சில் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் பத்து வந்து கீழே இருக்குது அப்போ நம்ம கீழே நோக்கி வரணும் இதான் என்னது மைனஸ் பத்து இந்த புள்ளி தான் ஒன்றுக்கமாக மைனஸ் பத்து சரியா அடுத்த புள்ளி ரெண்டுக்கமாக மைனஸ் ஆறு ரெண்டுக்கமாக மைனஸ் ஆறு ரெண்டு இங்கே இருக்குது வெயில் மைனஸ் ஆறு கீழே இருக்குது அப்போ நம்ம கீழே நோக்கி வரணும் இங்கே இருக்கா இதான் என்னது ரெண்டுக்கம்மா மைனஸ் ஆறு ரெண்டுக்கமாக மைனஸ் ஆறு அதுக்கு அடுத்தது என்ன மூணுக்கமாக ஜீரோ மூணுக்கமாக ஜீரோ ஒயில் வந்து ஜீரோ எக்ஸில் மட்டும் மூணு அப்போ எக்ஸில் மூணுனால் இங்கே இருக்குது இதுதான் மூணு இது வந்து மைனஸ் மூணு இது கிடையாது இதுதான் என்னது மூணுக்கமாக ஜீரோ சரியா அதுக்கு அடுத்த புள்ளி கடைசி புள்ளி என்ன நாலுக்கமாக எட்டு எக்ஸ்ஹெச்சில் நாலு ஒய்ஹெச்சில் எட்டு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இல்லையா மேலே இருக்குது எக்ஸ்ஹெச்சில் எட்டு மேலே இருக்குது அப்போ நம்ம மேல் நோக்கி வரணும் நாலில் இருந்து எட்டை நோக்கி இங்கே மேல் நோக்கி வரணும் சரியா இதான் என்னது நாலுக்கம்மா எட்டு எல்லா புள்ளிகளையும் குறிச்சிட்டோம் இப்போ எல்லா புள்ளிகளும் நம்ம இணைக்க போகிறோம் இணைக்கலாமா பாருங்கள் இங்கேருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ மேலே கொஞ்சம் தள்ளியே நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படி மேலேருந்தே தான் கொண்டுட்டு வரணும் கொண்டு வந்துட்டோம்மா இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டுங்க இன்னும் மேல் நோக்கி இருக்கு எல்லா புள்ளிகளையும் ஸ்கேலை பயன்படுத்தாமல் இணைக்கணும் இணச்சிடுமா பாருங்கள் கரெக்டாக இணைக்கணும் சரியா இந்த இடத்துல ரெண்டு புள்ளி ஒரே மாதிரிச்சின்னா இல்லை கீழே இறக்கி மேலே கொண்டு போய் நீங்கள் ஏற்றி விடணும் இப்படி திருப்பணும் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக கொண்டு போங்க எல்லா புள்ளிகளையும் கரெக்டாக இணைக்கணும் பாருங்க மேலே கொண்டு வந்துட்டோமா அவ்வளோதான் மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அம்புக்குரிய போட்டு விட்ருங்க இதான் என்னது நமக்கு தேவையான வரைபடம் இந்த கொடுத்துருந்த சமன்பாட்டை இதில் நீங்கள் எழுதணும் என்ன சமன்பாடு கொடுத்துருந்தாங்க கணக்கில் பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு ஜீரோ அதை இந்த இடத்துல நீங்கள் மறக்காமல் எழுதணும் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் இந்த சமன்பாட் இந்த வரைபடத்தோட சமன்பாடு இப்போ பாருங்களேன் இந்த வரைபடம் எத்தனை இடத்துல இருக்கு? இந்த வரைபடம் வந்து அச்சை எத்தனை இடத்துல வெட்டி ரெண்டு இடத்துல வெட்டி இருக்கா மைனஸ் நாலுன்ற ஒரு இடத்துல வெட்டி இருக்குது மூணுன்ற ஒரு இடத்துல வெட்டி இருக்குது அப்போ ரெண்டு இடத்துல வெட்டி இருக்கிறதுனால இதுக்கு எத்தனை தீர்வுகள் உண்டு இரண்டு தீர்வுகள் உண்டு இரண்டு மெய்யன் தீர்வுகள் உண்டு அந்த ரெண்டு தீர்வுகள் எப்படி இருக்கும் சமமாக இருக்குமா சமமற்றதாக இருக்குமா சமமற்றதாக இருக்கும் மைனஸ் நாலு மூணு ரெண்டு வேறு வேறு அப்போது சமமற்ற இரண்டு மெய்யன் தீர்வுகள் உண்டு முடிவு கண்டிப்பாக எழுதணும் எழுதி இல்லாமல் அங்கே பாருங்கள் முடிவுங்க எ பாருங்க முடிவு முடிவு பாருங்க ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு டு என்றோ என்ற இருபடி சமன்பாடு எக்ஸ்எச் வேறு புள்ளிகள் வெட்டுவதால் இரு சமன்பாட்டின் மூலங்கள் என்னவா இருக்கும் இரு சமமற்ற மெய்யண்களாக இருக்கும் இரு சமமற்ற மெய்யண்களாக இருக்கும் அந்த மெய்யண்கள் என்ன மைனஸ் நாலு இங்கே மூணு மைனஸ் நாலுன்ற இடத்துல வெட்டி இருக்குது மூணுன்ற இடத்துல வெட்டி இருக்குது அதையும் நம்ம எழுதினால எழுதிக்கலாம் அந்த ஃபோர் தீர்வுகள் என்ன எந்தெந்த இடத்துல வெட்டி இருக்குது தீர்வுகள் மைனஸ் நாலு இன்னொரு இடம் என்ன மூன்று மைனஸ் நாலுன்ற இடத்துலையும் மூன்று இடத்துலையும் வெட்டி இருக்குது சரியா அவ்வளோதான் இதான் என்னது நமக்கு தேவையான வரைபடம் இந்த வரைபடம் முடிந்தது नंरी